திஸ் அனிமல் மூவி இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். இந்த விலங்கு திரைப்படம் உடல் நலத்திற்கு கேடு விளைவிக்கும். ஹலோ விவர்ஸ், அனிமல் இந்த படம் வந்து நெட்ஃப்ளிக்ஸில் இப்போ ஸ்ட்ரீம் ஆகிட்டுருக்கு. இந்த படத்தை வந்து ஓடிடியில் என்னால் பார்க்கவே முடியல. ஸோ செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு. ஸோ மோஸ்ட் இரிட்டேட்டிங் மூவின்னு இந்த படத்தை வந்து சொல்லலாம், வேர்ல்டு ஒஸ்ட் மூவின்னு இந்த படத்தை சொல்லலாம். அதை தமிழில் நான் வந்து அந்த டைட்டிலில் போட்டேன். படத்தோட டூரேஷன் 3:21:14. இந்த படத்தை எப்பட்றா நீங்கள் வந்து தியேட்டரில் போய் பார்த்தீங்க அப்படின்னு தான் எனக்கு ஒரு கேள்வி தோணுது. ஸோ அதுவும் தமிழ் டப்பில் இந்த படம் இருக்குது. ஹிந்தியில் வந்தால் கூட நிறைய பேர் வந்து இந்த படத்தை வந்து பார்த்துருக்க மாட்டாங்க இங்கே தமிழ்நாட்டு சைடு. ஸோ தமிழ் டப் பண்ணி வேற இந்த படத்தை விட்டாங்க. எப்படி மனசாட்சி வந்து இந்த படத்தை வந்து தமிழ் டப் பண்ணாங்களே தெரியல. ஸோ அவங்களுக்கு அது ஒரு வேலையாக இருக்கலாம். இருந்தாலும் இந்த டயலாக்னா எப்படா எழுதுனீங்க? ஸோ ரொம்ப கட்டுப்பாக இருக்கு. நான் கோஸ்டோட மோதிரத்தில் அதை கடிச்சு தின்னுடுவேன். இந்த படத்தில் டயலாக்னா பார்த்தீங்கன்னா ரொம்ப மட்டமான டயலாக்கு. அர்ஜுன் ரெட்டி படத்தை டேரக்ட் பண்ண அவர் தான் வந்து இந்த படத்தையும் வந்து டேரக்ட் பண்ணியிருக்காரு. நான் அர்ஜுன் ரெட்டி படமே பார்க்கல. அதை பார்த்துருந்தேன்னா இந்த படத்தை வந்து நான் ஓடிடியில் கூட பார்த்துருக்க மாட்டேன். சிம்பிளாக இந்த படத்தை பற்றி நான் வியூவர்ஸுக்கு சொல்கிறது என்னென்னா, டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஓடிடியில் கூட இந்த படம் பார்க்க வேணாம். வேற ஓடிடியில் நல்ல நல்ல தமிழ் படம்லாம் இருக்குது, அதை போய் பாருங்கள். இந்த படத்தை பார்க்காதீங்க. டைம் வேஸ்ட் பண்ணவே பண்ண வேணாம். ஒரு டேரக்டர் எந்த மாதிரி படம் எடுக்கக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா இந்த படத்தை பற்றி நீங்கள் கற்றுக்கலாம். ஒரு ஹீரோ வந்து எந்த மாதிரி படத்தில் நடிக்கக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த படத்தை பார்த்து வந்து நீங்கள் கற்றுக்கலாம். ஒரு ஹீரோயின் வந்து எந்த மாதிரி கதாபாத்திரத்தில் வந்து நடிக்கக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா இந்த படத்தை பார்த்து நீங்கள் கற்றுக்கலாம். கற்றுக்கிறேன் தலைவரே, கற்றுக்கிறேன் மேடம், கற்றுக்கிறேங்க. முதல் இந்த படத்தை பார்க்க முடியுமான்ட்டு கொஞ்சம் பார்த்துக்குங்க. நான் வந்து சரி இந்த படத்தை பற்றி பேசவே வேணாம், ரிவ்யூவே போட வேணாம். ஸோ அப்படின்னு தான் நினச்சேன். நான் மேக்ஸிமம் ரிவ்யூ பண்ணுற எல்லா படமே சப்போர்ட் தான் பண்ணுவேன். அதில் குறைகள் இருந்தாலும் அதை கம்மியாக தான் சொல்லுவேன் மேக்ஸிமம். ஸோ அந்த படம் வந்து மக்களுக்கு தேவை, நல்ல கருத்து இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் தான் நான் வந்து ஒரு படத்தோட ரிவ்யூவே பண்ணுவேன். ஸோ மக்கள் வந்து அந்த படத்தை வந்து பார்க்கணும், பார்க்க வைக்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான் நான் ஒரு படத்தை வந்து பார்த்து அதை ரிவ்யூ பண்ணலாமா வேணாலும் முடிவு பண்ணி சொல்லுவேன். இந்த படத்தை நான் வந்து பேசுகிறதுக்கு காரணம், இந்த படத்தை வந்து யாருமே பார்க்க வேணாம் அப்படிங்கிற இந்த படத்தை பத்தி நான் பேசுறேன். ஹீரோக்கு வந்து ஜட்டி பிரச்சனை பெரும் பிரச்சனையாக இருக்கும். அந்த ஜட்டியை வந்து சரியான ஒரு லிக்விட் போட்டு துவைக்கல, அதனால் அவருக்கு வந்து ரேஷஸ் வந்துடும். இதை வந்து ஹீரோயின் முன்னாடி தான் சொல்லுவார். உடனே ஹீரோயின் வந்து என்னது ரேஷஸா, இங்கே காட்டுங்க இங்கே காட்டுங்கன்னு அந்த சந்திரமுகிக்கு வந்தால் அந்த ரியாக்ஷன் வந்து கொடுப்பாங்க. என்னடா இது, சுற்றி வேலைக்காரங்கன்னா நிற்கிறாங்க, அவங்க முன்னாடி வந்து என்ன அந்த இடத்துல வந்து ரேஷஸ் வந்திருக்கான்னு காட்டு காட்டு அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்கான்னு ஹீரோவே கூச்சப்பட்டு எல்லாரும் நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லுவார். இந்த ஹீரோயின் அம்மா வந்து பரவாயில்ல அவங்களுக்கு கண்ண முடிக்க சொல்லலாம், நீ காட்டு அப்படின்னு காட்டுற, அதை பார்க்கறதுல தான் குறியா இருக்காங்க. டேரக்டரை பொறுத்த வரைக்கும் ஒரு காமெடி தான் எனக்கு ஞாபகம் வருது, வடிவேல் காமெடி. ஸோ வடிவேல் காமெடியில் ஒரு கல்யாண காமெடிங்க. அதில் வந்து பொண்ணு அந்த சொம்பு காமெடி இருக்குல்ல, அந்த இது பொண்ணு வந்து வடிவேல்கிட்ட வந்து கேட்பாங்க, அப்போ உன் நினப்பு பூரா சொம்பு மேலே தான் இருக்குது அப்படின்னு ஒரு காமெடி வரும்ல. ஸோ அந்த காமெடி வந்து இந்த டேரக்டருக்கு வந்து நல்லா செட் ஆகும். ஒன்றும் இல்லைங்க, இந்த படத்தை டேரக்டரு, அப்போ உன் நினப்பு பூரா தம்பி மேலே தான் இருக்குது. உன் நினப்பு பூரா தம்பி மேலே தான் இருக்கு. ஏன் இப்படி மூச்சு வாங்குற? இல்ல உன்னை இப்படியே மிதிக்கலாமா இல்ல ஓடவிட்டு மிதிக்கலாமான்னு பாக்குறேன் அப்படின்னு கேட்க தோணும். ஒன்றும் இல்லை, படத்தோட ஸ்டோரியும் பார்த்தீங்கன்னா அண்ணன் தம்பிக்குள்ள வர சண்டை, அந்த தம்பிகளை பற்றி சொன்னேன். இருந்தாலும் அவன் நினப்பு பூராவே தம்பி மேலே தான் இருக்கும். தம்பியை ரெஃபரன்ஸ் பண்ணி பல சீன்ஸ் வந்து இதில் இருக்குது, மட்டமான சீன்ஸ்னால் நிறையவே இருக்குது. மொத்தமாக இந்த அனிமல் படம் வந்து கிறுக்கன்கள் வாழும் இடம் தான். நிறைய கிறுக்கன்கள் இருக்காங்க, கிறுக்குத்தனமான வேலைகளும் இந்த படத்தில் இருக்குது. ஸோ அதுக்கு நிறைய சீன்ஸ் இருக்குது. அதெல்லாம் சொன்னோம்னா எனக்கு தலையை வலிக்கும், அதெல்லாம் நினச்சி கூட பார்க்க முடியல. இது ரொம்ப சிரிப்பு வந்த ஒரு சீனுங்க. படத்தோட கிளைமேக்ஸ் பக்கத்தில் எனக்கு அதை பார்த்து சிரிப்பாக வந்துச்சு. அது என்ன சீன்னா பார்த்தீங்கன்னா, ரன்வேல வந்து ரெண்டு பேத்துக்கு வில்லனுக்கும் ஹீரோக்கும் வந்து சண்டை நடக்கும். அந்த சண்டையில் வந்து வில்லனை கொன்னுட்டு கத்தியை கையில் வச்சுட்டு வீட்டுக்குள்ளே வந்து அப்பா அப்படின்னு நான் சாதிச்சிட்டேன்னு எதோ சாதிச்சிட்டேன் மாதிரி கத்திக்கிட்டு இப்படி வருவான். அடுத்த சீனே அவங்க அப்பா ஒரு ரிப்போர்ட்டு கொடுத்து இன்னும் 3 மாதமோ 6 மாதமோ நான் செத்து போயிடுவேன் அப்படின்னு சொல்லுவோம். இவ்வளோ விஷயம் பார்த்ததுக்கப்புறம் எனக்கு சிரிப்பு தான் வந்துச்சு. ஏன்னா நாளைக்கு சாக போகிற கிழவனை போயிட்டு இவ்வளோ பிளான் பண்ணி கொள்றேன்ட்டு, அவங்க ஒரு பிளானை போட்டு இவன் போய் கொள்றேன்ட்டு செலவெல்லாம் அவ்வளோ செலவு வந்து பண்ணி ரோல் காரண வெடிக்க வச்சு பல பெண்களோட வாழ்க்கையை நாசம் பண்ணி இவ்வளோ விஷயத்தை பண்ணியிருக்காங்க. ஒரு டீக்கடையே தீக்கடையாக்குன கதையாக ஆயிடுச்சு. அந்த கையை விரிச்சுக்கிட்டு கத்தையை வச்சு நடந்து வந்த சீனுக்கும் அவங்க அப்பா அந்த ரிப்போர்ட்டை காட்டி சொன்ன சீனுக்கும் எனக்கு செம்ம சிரிப்பு.
இருந்தாலும் வார்னிங் பண்ணுறேன், ஓடிடியில் இருக்கிறதுனால பார்க்கலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஃபேமிலியோடனா பார்த்துறாதீங்க, பார்க்க முடியாது. நீங்கள் தனியாக பார்க்கணும்னு நினச்சா கூட பார்க்க முடியாது, பாதியிலே வந்து கட் பண்ணிட்டு போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இந்த அனிமல்கிட்ட வந்து நீங்கள் மாட்டிக்காதீங்க, டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. வேறு ஓடிடியில் நல்ல தமிழ் பண்ணால் வந்திருக்கு, அதை போய் வேணால் பாருங்கள். சரி வரட்டுங்களா?